பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 8. நீர் விரும்புவதை என்னிடம் கேளும், பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன், பூ உலகை அதன் கடை எல்லை வரை உமக்கு உரிமையாக்குவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலையிலே அநேக தேவைகளோடு நற்கருணை நாதரை தேடி வந்திருக்கின்றோம். இந்த நாளில் நற்கருணை நாதர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், உங்களுடைய தேவைகள் சந்திக்கும்படியாக நான் அதிசயங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதருக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார் என்றால் எப்படியாவது அதை செய்து முடிப்பார். ஏனென்றால் இந்த விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவர். நம்மோடு கூட தங்கி இருக்க விருப்பப்பட்டு விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உயிருள்ள தெய்வமாய் நம்மோடு வாசம் செய்கின்றார். இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னவர் இந்த நாள் வரை நம்மோடு கூட இருந்து வழி நடத்தி கொண்டு இருக்கின்றார். அவர் தரக்கூடிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் பார்க்கக்கூடிய வேளையிலே அன்பார்ந்தவர்களே, நாம் வாழக்கூடிய நாள் வரைக்கும், ஆண்டவராகிய கடவுள் இந்த உலகத்தில் இருக்கும் நாள் வரைக்கும் நாமும் உயிரோடு இருந்து அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்வது ஆண்டவருடைய இரக்கத்தினால் அன்றி வேர் எதனாலும் அல்ல. இந்த நாளிலே நமக்கு வாக்கு கொடுத்து இருக்கின்றார், நீர் விரும்புவதை என்னிடம் கேளும், பிற நாடுகளை நான் உனக்கு சொந்தமாக்குவேன் என்று சொல்லி. அன்பார்ந்தவர்களே, அநேக தேவைகள் உண்டு, அநேக போராட்டங்கள் உண்டு. ஆனால் அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படாமல் இருக்கும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? நமக்கும் கடவுளுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை என்ன தெரியுமா? அது உங்களுடைய பாவம். உங்களுடைய பாவம் ஆண்டவருடைய செவிகள் திறக்காதபடி, உங்களுடைய குரலை கேட்க முடியாத அளவுக்கு அவருடைய காதுகள் அடைக்கப்பட்டு இருக்கின்றன. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, நீ உன்னுடைய பாவத்திலிருந்து வெளியிலே வந்து ஒவ்வொரு நாளும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு என்னோடு பேசக்கூடிய வேளையிலே, என்னோடு கேட்கக்கூடிய நேரத்திலே, நான் விண்ணகத்தின் பலகனிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னுடைய தேவைகளை நான் சந்திப்பேன் என்று சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 59 அதிகாரம் 1 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, கேட்க முடியாத அளவுக்கு என்னுடைய காதுகள் மந்தமாகிவிடவில்லை, கொடுக்க முடியாத அளவுக்கு என்னுடைய கைகள் குறுகி போய்விடவில்லை, ஆனால் உனக்கும் எனக்கும் இடையே ஒரு பிளவு இருக்குமே என்றால் அது நீ செய்த பாவமே என்று சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நான் பாவம் செய்துவிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியாது. எனவே நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மை தேடி வருகின்றார். இஸ்ரவேல் மக்களை ஆண்டவராகிய கடவுள் மோசேயின் வழியாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். அவர்கள் அந்த பெரிய வனாந்தரத்திலே இருக்கிறார்கள். அந்த இடத்திலே, அந்த பாலை நிலத்திலே சுமார் 40 வருடங்கள் அவர்கள் பயணம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். ஒன்றும் இல்லாத அந்த இடத்திலே சாப்பாட்டிற்கு வழியை என்ன செய்வது என்று நினைத்த பொழுது ஆண்டவர் மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். குடிக்க தண்ணீருக்கு என்ன செய்வது என்று கலங்கிய நேரத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு குடிக்க தண்ணீரை கொடுத்தார். பாருங்கள், தேவைகளை சந்தித்தார். தன்னுடைய பிள்ளைகளுக்குடைய தேவைகளை சந்தித்து அற்புதம் செய்தார். அவர்கள் சாப்பிடுவதற்கு இறைச்சி கேட்ட நேரத்திலே அவர் காடைகளை அனுப்பி அவர்களுக்கு இறைச்சியை கொடுத்தார். கீழ்ப்படியாத மக்கள் பாம்பின் கடிக்கப்பட்டு மரணம் அடைந்தார்கள். விடுதலை பயணம் 16 அதிகாரம் 4:31 வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, அவர்கள் சாப்பிடுவதற்கு வானத்தின் அப்பமாகிய மன்னாவை அவர் கொடுத்தார். விடுதலை பயணம் 17:6 சொல்லப்பட்டு இருக்கின்றது, அதன் ருசி தேனிட்ட பனிதாரத்திற்கு ஒப்பாயிருந்தது. அவர்கள் குடிப்பதற்காக கண் மலையில் இருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார்.
எண்ணிக்கை 11:31 சொல்லப்பட்டு இருக்கின்றது. தாங்கள் சாப்பிட்ட இறைச்சி வேண்டும் என்று கேட்டபோது காடைகளை கொண்டு வந்து சாப்பிட கொடுத்தார். ஆண்டவராகிய கடவுள் செய்த அற்புதத்தை பார்த்தீர்களா? அதே அற்புதங்களை நமக்கு செய்வார் அல்லவா? நம்மளுடைய தேவைகளை அவர் சந்திப்பார் அல்லவா? அதற்கு தகுதி உள்ளவர்களாய் நம்மை மாற்றிவிட வேண்டும். வணங்கா கழுத்துள்ளவர்களாய் இருந்தால் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னும் ஜெபம் செய்து செய்து உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறாமல் இருக்கின்றதாம், குடும்பத்தில் தடைகள் இருக்கின்றதாம், வியாபாரத்தில் நஷ்டம் வந்து கொண்டு இருக்கின்றதாம், நீங்கள் வாழக்கூடிய இதயத்தில் நிம்மதியாக வாழ முடியவில்லையாம், ஏதோ ஒரு பிரச்சனை உங்களிடம் இருக்கிறதை தவிர கடவுளிடம் இல்லை. எனவே அன்பார்ந்தவர்களே, தன் மக்களின் தேவைகளை சந்திக்க அவர் அதிசயங்களை செய்தார். ஒரு நாள் கூட அவர் அவர்களை உணவு கொடுக்க தவறியது இல்லை. எந்த கடவுள்? அதே கடவுள் உங்கள் தேவைகளையும் சந்திக்க அதிசயங்களை செய்வார் அல்லவா? கலங்காதீர்கள் அன்பார்ந்தவர்களே. பிள்ளைகளுடைய படிப்பிலும் தேவைகளிலும், திருமண தேவைகளிலும், வியாபார தேவைகளிலும், வீட்டின் தேவைகளையும் ஆண்டவர் சந்தித்து அற்புதங்களை செய்ய இந்த நாளிலே உங்களை தேடி வந்திருக்கின்றார். இஸ்ரவேலின் தெய்வம் நமது தெய்வமாய் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஊருக்கு ஜபத்திற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது அங்கு ஒரு போதகரை நான் சந்தித்தேன். அந்த போதகர் என்னை அழைத்து சென்றார் ஒரு தகப்பனாரை சந்திக்கும்படியாக. அந்த தகப்பனார் வந்து கண்ணீரோடு என்னிடம் வந்து பேசினார். வியாபாரத்தில் நஷ்டம் அடைந்து எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். கடன் காரன் ஒரு பக்கம் நெருக்கிக் கொண்டிருக்கின்றான். நிச்சயிக்கப்பட்ட மகளுடைய திருமணம் நின்று போய்விட்டது. வீட்டு வாடகை கூட கொடுக்கனிடம் பணம் இல்லாத சூழ்நிலை. இந்நிலையில் தற்கொலை செய்து கொள்வதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. அதற்கு முன்பாக நீங்கள் ஜெபம் செய்ய வந்திருக்கிறீர்கள் என்பதை கேள்விப்பட்டு உங்களிடம் ஜெபித்துவிட்டு நான் போகலாம் என்று சொல்லி வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, அந்த நேரத்திலே அந்த சகோதரனுக்காக ஜெபம் செய்துவிட்டு அவரிடம் சொன்னேன், நீங்கள் பெயர் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறீர்கள், எனவே இந்த நாளில் ஆண்டவரிடம் முழுமையாய் அர்ப்பணித்து நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி ஒரு வாரம் கழித்து அந்த சகோதரன் எனக்கு ஃபோன் செய்து அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை என்னோடு பகிர்ந்து கொண்டார். மாப்பிள்ளை வீட்டார் முன்னாக வந்து உங்களுடைய மகளுக்கு நீங்கள் எந்த ஒரு நகை நட்டும் போட வேண்டாம், பணம் தேவையில்லை, நாங்கள் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்லி அவர்கள் வந்து அந்த மகளுக்கு மகளை அழைத்து கொண்டு போய் திருமணம் செய்து அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். மீண்டும் அவருடைய வாழ்க்கையில் அந்த கடன்பட்டவர்கள் சொன்னார், நீங்கள் உங்களுடைய கடத்தை ஒரு 6 மாதம் கழித்து எனக்கு கொடுத்தால் போதும், வட்டி தேவையில்லை என்று சொல்லி ஒரு அற்புதத்தை செய்தார். அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஜெபித்த அந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உடன்பட்டு ஒரு அற்புதத்தை செய்தார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் அந்த மகனுடைய தேவைகளை அறிந்திருந்தார். ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவனாக கத்தோலிக்க திருச்சபையில் நிலைத்திருந்து இன்றும் ஆண்டவரோடு உறவாடி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய எல்லாவித அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டு அவர் தன்னுடைய பிள்ளைகளையும் வளர்த்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வழிகளை திறந்து அற்புதங்களை செய்ய உங்களை தேடி வந்திருக்கின்றார். உங்களுடைய தேவைகளையும் சந்திப்பதற்காக உங்களை நாடி வந்திருக்கின்றார். இது எவ்வளவு பெரிய அதிசயம் தெரியுமா? எனவே இந்த தகப்பனார் வாழ்க்கையில் அதிசயம் செய்தவர் உங்களுடைய தேவைகளையும் சந்தித்து அற்புதம் செய்ய போகின்றார். எனவே கொடுத்த வார்த்தைகளை விசுவாசித்து என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். ஜெபிக்கும் பொழுதும் பூ உலகின் கடைசி வரை ஆண்டவர் உங்களுக்கு சொந்தமாக கொடுப்பார். எனவே என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. நற்கருணை நாதராக பாலன் இயேசுவாக எங்களுடைய உள்ளத்தில் கடந்து வர இந்த திருவருகை நாட்களிலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை, நாங்கள் எப்படி அதிசயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை, நாங்கள் எப்படி வழி நடக்க வேண்டும் என்பதை ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறவரே, உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அதிசயங்களை எண்ணினால் ஆண்டவரே
பிதாவின் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமது திரு சமூகத்தில் இருந்து 24 மணி நேரமும் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நாளிலும் தகப்பனே அநேக விருப்பங்களோடும் தேவைகளோடும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். நீர் விரும்புவதை என்னிடம் கேளும், பிற நாடுகளை உனக்கு சொந்தமாக்குவேன் என்று வாக்கு கொடுத்தீரேன். இந்த வார்த்தைகளை நீர் இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். இந்த வார்த்தைகளை நாங்கள் சொந்தமாக்கிக் கொள்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் வாழக்கூடிய இடத்திலே சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடும் வாழ்ந்து பிள்ளைகளுடைய திருமண தடைகள் எல்லாம் மாறி ஆண்டவரே வியாபாரத்தில் நஷ்டம் இல்லாமல் நாங்கள் வியாபாரம் செய்யும்படியாகவும் வேலை சென்ற இடத்தில் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றும்படியாகவும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து உம்மது வழியில் நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் செல்வந்தராய் இருக்க ஆசைப்படுவது இல்லை அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட தேவைகளை நீர் சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர். அதே போல் சந்தித்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை தர வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. தந்தையே, இந்த நாளிலும் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக யார் யாரெல்லாம் உமது திருமுகத்தை பார்த்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அவர்கள் மீது மனம் இறங்கி அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, அநேக தேவைகளோடு வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் விரும்புவதை நீர் அவர்களுக்கு செய்ய வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கின்றேன். நோய்களில் இருந்து விடுதலை கொடுப்பீராக, குடி பழக்கங்களில் இருந்து விடுதலை கொடுப்பீராக. யார் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அந்தவர்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் கொடுக்கும்படியாகவும் வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தேவைகளை சந்திக்க வேண்டுமாகவும் உமை நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. தந்தை, இந்த அதிகாலையிலே நீர் எங்களை சந்தித்திருப்பதற்காக நன்றி. எங்களை சந்தித்து எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து விரும்புவதை உங்களுடைய வாழ்க்கையில் செய்து அற்புதங்களை செய்வாராக. அற்புதம் செய்யக்கூடிய நற்கருணைநாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.